ஹலோ மக்களே, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன். நான் இன்னைக்கு ஃபுல் டே சாப்பிடவே மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் இந்த ஒரு இங்கேருந்து ஒரு 30 நாளைக்கு சாப்பிட மாட்டேன், நான் ஒரு வாரத்துக்கு அது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியே சொல்லிக்கிட்டு ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களுக்கு நம்ம ஃபாஸ்டிங்குக்கு தெரியணும்னு கூட காட்டுவாங்க. ஆனால் உண்மையான உபவாசம்னா என்ன? இன்றைய வார்த்தையில் அதே தான் சொல்லியிருக்கார் ஆண்டவர். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். நம்ம ஃபாஸ்டிங் அப்படின்றது, உபவாசம் அப்படின்றது, நம்ம கூட இருக்கிற எளிமையானவர்களை நாம் வந்து சேர்த்துக்கிறது, அவங்களுக்கு உதவிகள் செய்கிறது தாங்க. நம்ம சாப்பிடல அப்படின்னா நம்ம காசு அப்பாடா, இந்த காசு நமக்கு மிச்சம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த காசில் ஒரு பசியுள்ளவர்களுக்கு நம்ம ஆகாரத்தை வாங்கி கொடுக்கலாம். வஸ்திரம் இல்லாதவங்க நிறைய பேர் நம்ம தெருவுலேயே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவிகள் செய்யலாம். இது கூட ஒரு நல்ல உபவாசம் தாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் உபவாசம் இருக்க முடியாதுன்றவங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு உதவிகள் செய்கிறது மூலமாக உங்கள் உபவாசத்தை ஆண்டவர்கிட்ட காட்டலாம். எது உண்மையான உபவாசம்னு நம்ம தெரிந்து உபவாசம் இருக்கணுங்க. நாம் இருக்கிற உபவாசத்தை பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய தேவன் அங்கீகரிக்கணுங்க. நம்ம உபவாசம் அப்படிப்பட்டதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஓகேவா? பாய். நாளைக்கு.